రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేని అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయవతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధా. భూతం శరచ్చ మహదాక్వయ భక్తనాదశ్రీభక్తిజారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణదోస్తు నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీజగోపవాన్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువైదినాడెన్నం తెన్కురుహూరెండ్రం మరుణీయవన్పురణలెండ్రం பருமறைகளந்தாதி செய்தா நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவோர் வேணும் இனத்தாரை எல்லாதி ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று தொடவோ வன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மனத்தாலும் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் சடவோ வன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெற வான் திகழும் தோழி முதல ரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகளாய் ரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன்மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோ ஞாயிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராட் அத்தீந்து தேரித శ్రీమశ్రీ గురుకేశకృత్ షటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శిరశిర సూర్యుక్త తారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమంతలక్కునము నిర్దత్తామతి నిర్మలా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాన్ సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శరగోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం సఠారి నామానమహం ప్రపద్యే. వేయిన్ మలిపురై తోళి పిన్నైకి మళాళనై ఆయ పెరుంబుగల్ ఎల్లైదాదన పాడిపోయి కాయం కడితు అవన్ తాళినై కీళ్ పుగుం కాదలన్ மாயமனிஷரை என் சொல்ல வல்லேன் என் வாய்கொண்டே. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும், மனுஷர்களை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அது அழகாக உபபாதனம் பண்ணக்கூடிய ஆழ்வார் இங்கே ஒரு அழகான காரணம் ஒன்று சொல்ற. போன பாட்டிலே என்ன சொன்னார்னா, மற்ற பேரே ஸ்தோத்திரம் பண்ணுவதெல்லாம் பொய்யாக இருக்கு, பச்சை பசும் பொய்யா இருக்கு, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது யுக்தமாக இருக்கு அப்படின்னார். அதுக்கு முன்பாட்டில் என்ன சொன்னார்னா, நீர் யாரை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமானுக்கு போய் சேரும், மனிதர்களை ஸ்தோத்திரம் பண்ணால் பலன் எதுவும் கிடையாதே அப்படின்னார். அதுக்கு முன்பாட்டிலே எம்பெருமான் எல்லாவற்றையும் தரக்கூடியவனாயிற்று, இந்த வருஷம் ஒரு காரணம் சொல்லிட்டு வர, இந்த வாக்கில அழகான ஒரு காரணம், ஒரு வாக்கினாலே ஒரு பாட்டை பாடணும் என்றால் முதல்ல மனசினாலே நினைக்கணும். அர்த்தம் புத்வா சப்த ரச்சனா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. மனசுல ஒரு அர்த்தத்தை நினைக்கிறோம், அதை வாக்கினாலே சொல்றோம், அப்படிதானே? நான் நினைக்கிறேன் இல்ல வாக்க வந்துருச்சுங்கிறது கிடையாது, அப்படி வராது. வாக்கு அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம், மனசுதான் முதல் பட்சம். மனப்பூர்வ வாகுத்தரஹ அப்படின்னு வேதம் சொல்றது, முதல்ல மனசு, அடுத்தது வாக்கு. நான் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இருக்கேன், அது இன்னொருத்தர்கிட்ட தெரிவிக்கணும், அவருக்கும் அந்த விஷயம் வேணும்,
அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, என் மனசுலேருந்து அவர் மனசுக்கு போகணும். அதுக்கு ஒரே வழி வாக்கு தான். மனசுலேருந்து மனசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, வாக்கு வழியாக தான் போயாகணும். என் மனசில் இருக்கிறத என் வாக்கு வழியாக சொல்லணும், சொன்னால் அவர் மனசுக்கு போகும். அதனால் வாக்குங்கிறது ரெண்டு மனசுக்கு இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தூதுவர். அதனால் வாக்கை தூதி ரேவத்வம் மனசோசி அப்படின்னு வேதம் சொல்லு. வாக்கை பற்றி சொல்கிறேன், நீ மனசனுடைய தூதன் தானே அப்படிங்கிற. வாக்குக்கும் மனசுக்கும் சண்டை வந்துட்டான். அப்போ பிரம்மா சொன்ன, மனசு மனசு தான் சிரேஷ்டம், வாக்கு மனசனுடைய தூதன் தான், மெசஞ்சர். ஒரு மனசுலேருந்து இன்னொரு மனசுக்கு கொண்டு போறவர், அவ்வளவுதான். இல்லாட்டா இதுக்கு வாயால சொல்ல போறோம்? அப்படி இருக்கும்போது மனசு தானே பிரதான். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, என் மனசுல பெருமான் இருக்கான். இப்போ வாயிலாக வந்தானே வருவான், நான் எப்படி மனுஷன்னு பாருவேன்? என் மனசில் யார் இருக்காளோ அவளை தானே என் வாய் சொல்லும். என் மனசில் மனுஷர் இருந்தான்னா பார்க்கல மனுஷர் வருவேன். என் மனசில் பகவான் தான் இருக்கான், அதனால என் வாயாலே பகவானைத்தான் பாருவேன் அப்படிங்கிற இந்த பாட்டில் எம்பெருமான் மூங்கிலை காட்டிலும் மிகவும் பெருமை கொண்ட அழகான திருத்தோள்களை உடைய நப்பெண்ணை பிராட்டிக்கு மணாளன், எல்லையில்லாத நல்ல பெரும் குணங்களை உடையவன். நான் என் மனசிலே நினைப்பதெல்லாம் இந்த சரீரத்தை கழித்து எப்படியாவது எம்பெருமானை பாடி அவன் திருவடி கீழே விரைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையே என் மனதில் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நான் போய் அந்த எம்பெருமானை விட்டு இந்த மனுஷரை, மாய மனுஷரை, மாயைக்கு கட்டுப்பட்ட இந்த மனுஷரை நான் என் வாக்கினாலே எப்படி சொல்லுவேன்? எப்படி என் வாக்கு சொல்லும்? மனசு என்ன நினைக்கிறதோ அதைத்தானே வாக்கு சொல்லும். பிள்ளான் சொல்ற, என் வாய் எனக்கு விதேயமாமோ, என்னுடைய வாக்கு எனக்கு நான் சொல்றதை கேட்காது, என் மனசு சொல்றதுதான் அது கேட்கும். என் மனசோ பகவான் கிட்டதான் இருக்கு. அப்படி இருக்கச்ச அந்த மனசு சொல்ற வழிதான் வாக்கு போகும். அதனாலே வேற யாரையும் பாடமாட்டேன். வேயின் மலி புரை தோழி பின்னைக்கு மணாளனை. வேயின் மலினா மூங்கிலை காட்டிலும் பெருமை படைத்த என்ன அர்த்தம். மூங்கில் பார்த்தோம்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும், கொஞ்சம் விருத்தமாக அதாவது வளைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தோலெல்லாம் மூங்கில் மாதிரி வளவளன்னு வளைந்ததாக இருக்கான். அதனால நல்ல பெண்களின் தோள்களுக்கு மூங்கிலை உபமானமாக சொல்வார்கள். ஆழ்வார் பார்த்து அடிக்கடி வரும். நப்பிண்ணை பிராட்டி அப்படி இருக்காராம். கண்ணன் எதுக்காக நப்பிண்ணை பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த தோல் அணையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி வேயின் மணிபுரை தோழி புரை தோழின, புரைனா உப்பான, அதாவது ரெண்டு தோளும் பரஸ்பரம் சதிருஷமாக இருக்கக்கூடிய ரெண்டு தோள். அந்த பின்னைக்கு மணாளன் கண்ணன், ஆய பெரும்புகழ் எல்லையில்லாதன, எல்லையில்லாத பெரும்புகள், ஆய ஏற்ற நல்லவையான அர்த்தம், நல்லவையான அர்த்தம் சாய்ச்சிங்க. அப்படிப்பட்ட பெரும் புகழ் உடையவன் கண்ணன், மகாகுணங்களை உடையவன். அவனை நான் போய் பாடணும். இப்ப பாடுறது இல்லை, என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, பின்னாடி காயம் கழித்து இந்த சரீரத்தை எல்லாம் அவருக்கு இப்ப நான் நினைச்சா பாட முடியல. சரீரத்தை எல்லாம் விட்டு மோட்சத்துல போய் அவனை பாடணும். நிரஸ்த பிரதிபந்தகனாய்க் கொண்டு வேயின் மலிவரை தோழி விண்ணைக்குவனாளனை கல்யாணம் நிச்சயவன் நிரவதிக குணங்களை பாடி அவன் தாளினை கீழ் புகும் காதலை உடையவனான் அண்ணான் அப்படிங்கிற அங்க போய் அவனுடைய புகழ் பாடணும்னு ஆசைப்படுறேன். எல்லையில்லாதன பெரும் புகழ்களை நான் பாடி அதையே வர்ணனம் செய்து அவன் தாளினை கீழ் புகும், அவன் திருவடி கீழே இருந்துருப்பேனா அப்படின்னு ஒரு காதல், ஒரு ஆசை. அங்குதானே சீதை குண்டத்துல தானே இதுதானே. அப்படிப்பட்ட ஆசையுடைய நான்
நான் இப்படி மனுஷியான்னு பாடுவேன். காயம் கழித்து அவன் தாளினை கீழ் புகும் காதலன் மாயமணி சரை. அந்த எம்பெருமான் போல இருக்கிற மனுஷன் இருந்தா பரவாயில்ல, மாய மனுஷர், மாயைக்கு கட்டுப்பட்ட மனுஷர். அவனோ எல்லையில்லாத கல்யாண குணங்களை உடையவன், இவனோ தோஷங்களை உடையவன். கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான பாடுறேன்னு ஆசைப்பட்டு மனசு ஆசைப்படும் போது வாக்கு வந்து தோஷமுடைய ஜீவர்களை போய் பாடுவான். மாய மனுஷரை என் சொல்ல வல்லேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சாட்சாத் சொல், என் வாய் கொண்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவனை ஒழிய இந்த பிரகிருதி வசியவரான மனுஷர்களை கவி பாடுவேன் என்றால் தான் என் வாய் எனக்கு விதேயமாமோ. மனுஷர் கவி பாடு அப்படின்னா வாக்கால என் மனுஷர் கவி பாடுவேன்னு சொன்னா கூட வாய் கேட்க மாட்டேன். என்னன்னா மதிய வாக்கு தத் விதேயமாவத்தனை ஒழிய எனக்கு விதேயமாமோ. வாக்கு மனசுக்கு தானே கட்டுப்பட்டது, எனக்கு கட்டுப்பட்டது இல்லையே, அதனால அது சொல்ல மாட்டேங்கிறது. அதனால சொல்லவல்லேன் என் வாய்க்கொண்டு, என் வாய்க்கொண்டு நான் எம்பெருமானை தவிர மற்றவர்களை என்ன பாடுவேன் என்பதாக இந்த பாட்டிலே சொன்னார். அதனால்தான் இந்த பாட்டுக்கு தாத்பரியத்தாலும் சொல்லச்ச கூட அவதரண ரசைகிங்க. எம்பெருமான் நான் அவனை பாடும்படி என் மனசினாலே அவனிடம் ஈடுபடும்படி இருக்கிறதுக்கு காரணம் நப்பிணை பிராட்டியை கல்யாணம் செய்து கிருஷ்ணாவதாரத்திலே இருந்த எம்பெருமானை சொன்னபடினாலே வேயன் மலிவுரை தோழி பெண்ணை கோணானேன்னு தானே சொல்றேன். அதனாலே அந்த ஒரு குணத்திலே ஈடுபட்டு என் மனசு இருக்கு அவனை பாடணும் அப்படிங்கறது சொல்லி அவதர நரசைகி பக்தி முக்தியாபிமுக்தியா த்ரைலோக்கியோர் பாதனாச்ச ஸ்துதி விஷய தனும். பகவான் தானே இந்த மனசை நம் வசப்படுத்துவதற்காக பல அவதாரங்களை செய்தவன், பல அவதார லீலைகளை செய்தவன். அந்த லீலையிலே ஈடுபட்டிருக்கிற என் மனசானது அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி மனசு வேற ஒருத்தரை பாடும் என்பதாக இந்த பாட்டினுடைய சாரம். இன்னும் மூன்று பாசகங்கள் இருக்கின்றன. அடியனுக்கு அடியோட சொல்ல முடியாத ஒரு தொண்டையிலே நிறைய இருக்கிறபடினால அடுத்த வாரம் மேல அடியனுக்கு ஞாபகம் உண்டு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.